நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனல்ல பார்க்கக்கூடிய விஷயம், நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் சார்பாக ஒரு டெமோ கிளாஸஸ் நடந்தது. ஸோ அந்த டெமோ கிளாஸஸில் நிறைய நண்பர்கள் வந்து வந்திருந்தீங்க. ஸோ அடுத்த பேட்ச்சுக்கான அச்சாரமாக, அடுத்த பேட்ச்சுக்கான ஒரு முன்னோட்டமாக இருந்தது. சில நண்பர்கள் கலந்து கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த நண்பர்களுக்கு நம்மளுடைய கிளவுட்ஸ்லேருந்து ரெக்கார்டிங் வந்து இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த டெமோ கிளாஸஸ்க்கு வராதவங்க நீங்கள் அந்த லிங்க் அனுப்பி, கிட்டத்தட்ட ஒரு 1 hour அந்த கிளாஸஸ் போச்சு. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ நம்மளுடைய டெமோ கிளாஸஸில் எப்படி அந்த டெமோ கிளாஸஸ் வந்தது, நம்முடைய கிளாஸஸ்க்கான முன்னோட்டமாக என்னென்னலாம் தேவை, என்னென்னலாம் சப்ளை பண்ணுவோம், மெட்டீரியல் என்ன மாதிரி சப்ளை பண்ணுவோம், எந்தெந்த மீடியத்தில் சப்ளை பண்ணுவோம், கிளாஸஸ் எப்படி நடக்கும், டெஸ்ட் எப்படி நடக்கும், டெஸ்ட் பேட்ச் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு முழு ஒரு கிளாஸஸ் வந்து ஒரு 1 hour நடந்துச்சு. 7 மணிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மணி வரைக்கும் அந்த கிளாஸஸ் நடந்தது. ஒரு நல்ல டிஸ்கஷன் இருந்தது, கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு எவ்வாறு வந்து அந்த விஷயங்கள் போய் சேர்ந்ததோ, அதே போல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்களை அந்த ரெக்கார்டிங்ஸ் கூட்டு போகும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வரப்போகிற அக்டோபர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டெஸ்டானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் சரி, மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ யாரெல்லாம் வர விருப்பம் இருக்கவங்க இப்போமே இந்த கீழே தெரியக்கூடிய நம்பரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ், பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் எப்படிலாம் கிளாஸஸ் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு அந்த நம்பருக்கு அனுப்பி வைப்போம். ஸோ கீழே தெரியக்கூடிய நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்டில் இருங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்வுக்கு வாங்க. சைக்காலஜி மற்றும் ஜிகே தான் ஒரு சக்ஸஸுக்கு வந்து ஒரு முன்னோட்டமாக இருக்கும் அப்படின்றத நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். என்ன தான் நம்ம சப்ஜெக்ட் படித்தாலும் சைக்காலஜி மற்றும் ஜிகேல நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு போஸ்டிங் வருவதற்கான வாய்ப்புகள் ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்னு நம்பலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிடிஆர்பியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வருடம் மே ரிட்டையர் ஆகக்கூடிய வரைக்கும் உள்ள மொத்த போஸ்டிங்கும் கலெக்ட் பண்ணுறாங்க. அதனால் கணிசமான அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. இதில் ஒரு அட்வான்டேஜஸ் என்ன, உங்களை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டு தொடர்ந்து வந்து உங்களை கூட்டி சென்றுக்கிட்டே இருப்போம். அதுதான் இதுவரைக்கும் நடந்த ஒரு 8 பேட்சும் அதே மாதிரி தான். இப்போ 8th batch அல்மோஸ்ட் வந்து ஒரு முடிகிற ஸ்டேஜஸ்க்கு வந்துருச்சு. ஸோ அடுத்த பேட்சுக்கான ஒரு முன்னோட்டமாக ஆயத்தமாக தான் இப்போ நாங்கள் வந்து அந்த டெமோ கிளாஸஸ் அட்டன் பண்ணோம். நிறைய பேர் டெமோ கிளாஸஸில் அட்டன் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கிளாஸஸ் கேட்குறீங்க. இப்போது இந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டேட் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். இந்த லிங்க் வேணுங்கிறவங்க, டெமோ கிளாஸஸ்க்கு வர முடியாதவங்களுக்கான லிங்க்கு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்து அந்த டெமோ கிளாஸஸையும் மேற்கொண்டு ஃபர்தராக வேறும் விவரங்களுக்கு இந்த கீழே தெரிய நம்பருக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனல் சார்பாக நடத்தக்கூடிய இந்த சைக்காலஜி டெஸ்ட் மற்றும் சைக்காலஜி கிளாஸஸ் ப்ளஸ் சைக்காலஜி நோட்ஸுக்காக நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிறைய நண்பர்கள் நெகட்டிவான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில். அவங்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான், எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேர்வு என்பது கண்டிப்பாக இருக்கும். நாம் முன்னேறி செல்லும் பொழுது பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது. அதுதான் என்னுடைய தாரக மந்திரம். ஸோ எப்படி வந்து பிளிங்கர்ஸ் வந்து கடிவாளம் குதிரைக்கு போட்டிருப்பாங்க, அது இலக்கை நோக்கியே செல்ல வேண்டும், அதுபோன்று இலக்கை நோக்கி பயணிங்கள். அது எவ்வளவு காலமாக எவ்வளவு நாளாக இருந்தாலும் பரவாயில்லை, டெஸ்டினேஷனை மட்டும் வைங்க. அரசு வேலை என்ற ஒரே ஒரு டெஸ்டினேஷனை மட்டும் வைங்க, அந்த இலக்குக்கு மட்டும் குறிவைங்க. எப்படி வந்து துரோணாச்சாரியார் கேட்கும் பொழுது உனக்கு என்ன தெரியுது அர்ஜுனா அப்படின்னு சொல்லும்போது அந்த புறாவினுடைய கழுத்து தெரியும் என்று சொல்லுவான். மற்றவங்களாம் கிளை தெரியும், அது தெரியும், இது தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குறிக்கோள், நான் அரசு வேலைக்கு செல்ல இருக்கிறேன், அவ்வளோதான். அது என்னைக்கு வரும், எப்படி வரும், அந்த வேலையை விட்டுவிட்டு நீங்கள் அந்த எய்மில் இருங்க, நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஜெயிக்க முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும்
டிஸ்கவர் யோர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுற ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காம செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷனுக்காக காத்திருங்க. நன்றி, வணக்கம்.